பாருங்க மீன் நல்லா திரும்பி போட்டுக்குவோம். இப்போ நம்ம வாசனைக்கு கருவேப்பிலையே போட்டுக்குவோம். கருவேப்பிலை போட்டாலே மீன் வந்து ஒரு தனி வாசனையாக இருக்கும். இப்போ பாருங்க நல்லா சூப்பராக இஞ்சி பூண்டு பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு சூப்பரான ஒரு வஞ்சன மீன் வறுவலை பார்த்துருக்குறோம். இப்போ பாருங்க சூப்பராக இதேமாரியே வருங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வஞ்சன மீன் சின்ன மீன்ன்றதால நம்ம முழுசாக போட்டு கீரல் போட்டு வறுக்கிறோம். பெரிய மீனாக இருந்ததுன்னா நம்ம ரவுண்ட் ரவுண்டாக வறுக்கலாம். பெரிய மீன் இல்லை, இது சின்ன மீன் இது, அதனால இப்படி வறுத்துட்டோம். இதேமாரி செய்யுங்க. நன்றி, வணக்கம்.